பக்தி ட்ரீம்ஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இப்ப பொதுவா பார்த்தோம்னா பெண்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், வீட்டில் சாதாரணமா எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எத்தனை மணிக்குள்ள நம்ம படுக்கணும், இதனால என்ன பலன் சாமி நமக்கு? ஏன்னா பொதுவாக நம்ம கேட்குறோம்ல சாமி, எல்லாரும் தான் வீட்டு வேலைக்கு போகிறேன், எல்லாம் வரேன், எல்லாரும் சாமி. ஆனால் என்ன ஒன்று, ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வீட்டில் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை இல்லை சாமி நம்ம சொல்கிறோம். அப்போ எதனால் இந்த மாதிரிலாம் ஏற்படுதுன்னா, நம்ம பண்ணுற சின்ன சின்ன சிறு சிறு தவறுகளால தான் இந்த மாதிரி ஏற்படுது. பொதுவாக பெண்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் வீட்டில்னா, விடிய காலம் வர 5 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ள பெண்கள் எழுந்தணும், எழுந்து அவர்களுடைய கடமைகளை பார்க்க ஆரம்பிச்சிடணும். இல்லை வாசலில் பெருக்கிட்டு கோலம் போகிறது, தண்ணி நிறுத்தி கோலம் போகிறது, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு என்ன பண்ணணும்னாக்கா, ஏன்னா அந்த டைம் காலம்பர டைம், மகாலட்சுமி வீட்டுக்கு நம்ம வேற வர நேரம், அதுக்காக தான் விடிய காலம் பெண்கள் எழுந்துக்கணுன்றது சாஸ்திரம். மாலை நேரத்தில் அதேமாரி மதிய நேரம் சுவாமி எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு காலையில் எழுந்துக்கிறோம், மத்தியானம் சாப்பிட எல்லாம் பண்ணுறோம்னா மாத்திரை போகிறோம் சாமி, பிபி இருக்கு, சுகர் இருக்கு சாமி, எனக்கு கை வலிக்குது, முட்டி வலிக்குதுனாக்கா தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்குன்னு ஒரு டைம் மத்தியானம் சாப்பிட்றமா, 1 மணிக்கு 12 1 மணிக்குள்ள சாப்பிட்டு ஆகாரம்லாம் முடிச்சுட்டு உடனே படுத்தணும். நல்லா 2-3 1 மணிக்கே படுத்துறாங்க, 1-2-3 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். 12 மணிக்கெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தா போதும். தான் 4 மணிக்கு எழுந்தணும், 4 மணிக்கு மேலே தூங்கக்கூடாது. 4 மணியே தூங்கினா யார் வருவா? மகாலட்சுமி அக்கா தான் நம்ம வீட்டில் வாசம் பண்ணுவோம். அந்த நேரம் மேலே தூங்கக்கூடாது, 4 மணியே எழுந்தணும். சாயந்தரம் என்ன வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம், எல்லாத்தையும் பார்த்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸர் சார் வேலையெல்லாம் அவருக்கு என்ன பசங்க என்ன ஸ்கூல் எல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 8:30 நைட் ஆகாரத்தை 8:30 முடிச்சிடணும். கிச்சனில் வேலை எதாவது இருந்தாக்கா 9:30 எல்லாத்தையும் முடிச்சிடணும். 10 மணிக்கெல்லாம் படுத்தணும், அதுக்கு மேலே வேலையும் பார்க்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கிற நேரம் படுத்தணும். அதுக்கு மேலே வேலை பார்க்க 10:00 படுத்தணும். மகளிர் எல்லாரும் படுத்துக்கிறதா காலம்பரம் எழுந்து நம்ம ஆட்டோமேட்டிக் சீக்கிரமாக நான் சொன்ன டைம் கண்டிப்பாக அந்த இடத்துல எழுந்துக்க முடியும். அப்போ தான் வீட்டில் வந்து லட்சுமி கிராட்சி அந்த வைஃப் ரெண்டு எல்லாமே நமக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சியாகவே வீட்டில் நடந்துட்டுருக்கும். இது எல்லாமே மாற்றி நம்ம சௌகரியத்துக்கு காலையில் 7 மணிக்கு எழுந்துக்கிறது, அடுத்து மத்தியானம் 5 மணிலேயும் சாயந்தரம் மத்தியானம் சாப்பிடலாம், 5 மணிலேயும் தூங்குறது, விளக்கு இருக்கிற நேரத்துலேயும் தூங்குறது, இதெல்லாம் பண்ணியிருந்தாக்கா அந்த ஃப்ரீஸ்ஃபுல்லான நம்ம லைஃப் எதிர்பார்க்குற லைஃப் நமக்கு கிடைக்காது. எல்லாருமே முன்னுக்கு பின்ன முரண்பாடாக நடந்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் சீக்கிரமாக எழுந்து காலத்துலேயே எல்லாம் நம்மளுடைய பணிகளை கடமைகளை நம்ம செய்யணும். செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்யும்போது அப்பா அம்மா அப்படி இருக்கா கேட்டு அடுத்து நம்ம சந்ததிகள் பசங்கள் அவளை அதை ஃபாலோ பண்ணுவோம். நம்மளே அதை ஃபாலோ பண்ணால் என்ன பண்ணுறோம் நம்ம? இப்போ அந்த காலத்தில் எல்லாமே கரெக்டாக இருந்தது. காலம்பரம் எழுந்தமா நம்ம பூஜைக்கு நான் போக ஹோமத்துக்கு நான் போய் அந்த போன வாரம் பூஜைக்கு 4:30 ஹோமத்துக்கு நான் போயிட்டு எங்கே மணி ஆச்சு எங்கள் சார்னா சார் பால் வாங்க போயிட்டாருன்றாங்க. அவங்க அந்த காலத்தில் யார் இருந்தாங்க? வீட்டு வாசலில் பசுமாடு இருந்து லேடிஸ் பாலை கறந்து இது பண்ணுவாங்க. இப்போ என்னாச்சு? இல்லை டவுன் சிட்டி வாழ்க்கையிலாம் நகர வாழ்க்கையாக போனதுனால காலம்பர் 4 மணிக்கு தான் நான் எழுந்துக்கிறேன், அவர் எழுந்துறாரு 5 மணிக்கு எழுந்து பால் போக நடத்துகிறார், பைய எடுத்துன்னு அவர் கிளம்புறாரு, பாலையை வாங்கிட்டு வாக்கிங் போயிட்டு 6:30 5:30 அவர் வருவார். இவர் அதுக்கப்புறம் தான் இவங்க எழுந்துக்கிறாங்க. எங்கே சார்னாக்க இந்த ஒன்று பால்வான் போயிருக்காருன்றாங்க. அப்படியே மாறி போச்சு. இப்போ லைஃப் லேடிஸ் சேர்ந்து எல்லாம் பண்ணுவாங்க, இப்போ ஜென்ஸ் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுது. அதுமாதிரி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அது நமக்கு அப்புறம் எப்படி நமக்கு எல்லா ஒரு நல்ல ஒரு வீட்டில் நல்ல வைப்ரேஷன் எல்லாமே நல்லா எப்படி நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? நம்ம கரெக்டாக இருந்தாக்கா எல்லாம் கரெக்டாக நடக்கும். நம்ம எல்லாம் மாறுதலாக பண்ணும்போது அதனுடைய மாற்றங்கள் வேற மாதிரி இருக்கப்புறம் அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு ஒன்றும் பலன் கிடையாது. அதுக்காக சொல்லுவாங்க காலையில் எல்லாமே சீரியல் பார்க்கணும். காலையில் இருந்த சீரியல் ஏதோ ஒரு சீரியல் ரெண்டு சீரியல் பார்த்தோமா இப்படி அதிலே நம்ம மூழ்கி விடாது. சீரியல் பார்க்கறத கூடுமானவரையும் பெண்கள்லாம் வாய்ப்பு அந்த நேரத்தில் நல்லா ஒரு பாராயணம், வீட்டில் ஒரு பக்தி ஸ்தோத்திரம், உட்காந்து புக்கை படிக்கிறது ஒரு நல்ல விஷயங்கள், சக்தான விஷயம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மகாபாரதம் மத்தியான தூங்காமல் இருப்பா. அதுக்கு தான் வயசானவெல்லாம் என்ன பண்ணா சிக்பலகன்னு ஒன்று இருக்கு, இப்படி பழக அந்த புஸ்தகம், அந்த புஸ்தகமே பெருசாக இருக்கும், அதை தூக்க முடியாது, அதுக்கு ஒரு பலகம் இருக்கும், அதுக்கு செக் பலகன்னு பேர். அதில் புத்தகத்தை வச்சுட்டு மத்தியான நேரத்தில் அதெல்லாம் படிப்பாள். ஒரு நாள் அன்றைக்கி ஒரு 10 பேஜ் படிப்பாள். கொஞ்சம் ரசிகர்க்காக அதில் ஒரு கோடு நூல் தர்ப்பை ஒன்று வச்சுட்டு ஒரு 3 மணி ஆனால் படுத்துடுவாள்.
படுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவாள். எழுந்து அம்மா ஏதா ஏதா போட்டியாமான்னு கேட்பா. கரெக்டாக அவங்க வீட்டில் அவங்க 4 மணிக்கு எழுந்து டீயோ காப்பியோ போட்டுருவாங்க. அவங்க பெரியவங்க சாப்பிட்டு திருப்பி 4 மணிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 4 அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் படிப்பாங்க. 5 மணி நேரம் புஸ்தகம் முடிச்சுட்டு அவங்களும் அவங்க வேலையை பார்க்க மூஞ்சிக்காரர்ந்து கோவிலுக்கு போகிறது வீட்டில் பாருங்கள் அடுத்த வேலையை அவங்க பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக 30-40 மணி இருந்தது. இப்போல்லாம் அதெல்லாம் போயிட்டு இருப்பேன். இப்போ என்ன பண்ணுறோம் நம்மளால அந்த நேரத்தில் எல்லோரும் செல்லத்துக்கு வச்சுக்கிறோம். செல்லில் என்ன போயிட்டு இருக்கு அதுதான் பார்க்கலாம். இல்லைன்னா லேப்டாப்பு இல்லைன்னா டிவி கம்ப்யூட்டர் எல்லாத்துக்கும் ஓய்வுன்னு ஒன்று இருந்தால் தான் அடுத்த வேலையை நம்ம எல்லாத்துக்கும் தொடர்ந்து இதையே நம்ம பண்ணியிருந்தோம்னாக்கா நம்ம உடம்பும் ஸ்பாயில் ஆகிடுது, கண்ணும் ஸ்பாயில் ஆகிடுது. நம்ம பையன் நம்ம எல்லாம் எல்லாத்தையும் செல்லை பார்த்து பார்த்துட்டு 15-13 வயசுல கண்ணாடி போட்டுருவாங்க. 5-6 வயசு பார்த்தாலும் கண்ணாடி போட்டுருவா. இப்போ ஏன்னா 24 hours செல்லு தான் பார்த்துட்டு இருக்கேன். நல்ல விஷயம் அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. பசங்களுக்கு செல்லை கொடுக்குறதே நம்ம குடும்பம் அவாய்ட் பண்ணணும். படிக்க கேட்குறானா ஆன்லைன் கிளாஸாக கொடுக்குறோமா முன்னே வாங்கிடணும். வேற என்ன பண்ணு, வேற என்ன கை ஒர்க் பண்ணு. நம்ம டிவைட் மனசு மாற்றணும். மாற்றினாதான் அவனும் நம்ம இதுக்கு வருவான். நம்மளே அவன் சவுக்கு நம்ம விட்டுறோம். அப்புறம் சாமி செல்லு பார்த்து பார்த்து கண்ணு போயிடுச்சு சாமி டாக்டர் போகிறோம் கண்ணு நிரம்பு இதுவாகிட்டு நம்ம போய் சொல்கிறோம். தப்பு எல்லாம் நம்ம செஞ்சுட்டு படியை நம்ம குழந்தைங்களை பண்ணணும். எந்த நேரத்தில் கொடுமோ அந்த நேரம் கொடுக்கணும், கொடுத்துட்டு வாங்கிடணும். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் எல்லாம் கரெக்டாக இருந்தனாக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கும். எல்லாம் நம்ம தப்பை எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க நடந்து போகும்போது முள் என்னை குத்திடுவேன் காலை நீ பார்க்காம போயிட்டு முள் வந்து உன் காலில் குத்துதா. நம்ம பார்த்து போனால் முள் என் நம்மளை குத்த போகுது. பார்த்து நடந்து போனால் முடியும் காலை முடிஞ்சு சாமி முள் குத்தித்தேன் காலைன்னு. அதே மாதிரி காலை வந்து பார்த்து முள் குத்தின மாதிரி தப்பை இவங்க பண்ணிட்டு பழி அவன் மேலே போகிறது. அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரும் இருந்து நம்மளுடைய சொல்லக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் இருந்து நம்மளும் நம்ம சந்ததியை இருக்கோம் சொல்லி நம்ம அது பிரகாரம் இருந்து வாழ்க்கையில இகப்பிரசப்பு அனைத்தையும் பெற்று பெற்றுமாறு அனைவரும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.